நண்பர்களே வணக்கம். தாரா டைம்ஸ்லேருந்து தளபதி சிவா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட், கையேந்தி பவுன்னு சொல்லக்கூடிய ஒரு தட்டோட செட்டு கடை. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தாரமங்கலம் தேர் நிலையம் அருகே உள்ள லைப்ரரின்னு சொல்லக்கூடிய நூலகத்துக்கு பக்கத்தில் வச்சுருக்காங்க. அதை பற்றி ஒரு சில தகவலை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் என்னென்ன ஐட்டம் போடுறாங்க, என்னென்ன ஐட்டம் கலக்கிறாங்க, என்னென்ன வெரைட்டி இருக்குது, என்ன விலையில் இருக்குது, அது உடம்புக்கு எந்த மாதிரி நன்மைகளை கொடுக்குது, அது என்ன விலையில் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு சில தகவலை பார்ப்போம். ஊட்டி கேரட், இது எல்லாத்துக்கும் தெரியும், ரெகுலராக நம்ம காய்கறி மார்க்கெட்டில் வாங்குவோம். இதோட தகவலை நான் மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்தது பீட்ரூட், இதுவும் தினசரி காய்கறி மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இதுக்கும் ஒரு சில நன்மைகள் உண்டு, அந்த தகவலை நான் பின்னாடி சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்தது தட்டு வடை, இது இந்த நொறுக்கல் ஐட்டத்துக்கும் தட்டு வடை செட்டுக்கும் தராங்க. அடுத்தது முறுக்கு, கை முறுக்கு, இது எங்கே வாங்குகிறாங்க, எப்போ வாங்குகிறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம சொல்ல போகிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா கேரட்டு, பீட்ரூட்டு, புதினா, இது நாலு மிக்ஸ் பண்ண ஒரு கலவை. இது மேக்சிமம் இவங்க கலக்கக்கூடிய எல்லா ஐட்டத்துலேயுமே இந்த கலக்கிற ஐட்டத்தில் வந்துடும். அடுத்தது தக்காளி சட்னி, புதினா சட்னி, கார சட்னி, ஒரு மூணு வகையான சட்னி. நல்ல டேஸ்ட், நல்ல ருசிகரமான டேஸ்ட். அடுத்தது பொரி, கடலை பொரி, நம்ம ஆயுத பூஜைக்கு வாங்கக்கூடிய நார்மலான சாதாரண பொரி தான், பொரி. அடுத்தது ரெகுலர் கஸ்டமரே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 கஸ்டமர் பக்கமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளோ பேர் ரெகுலராக வராங்க. இது என்ன காரணம் கேட்டால், இது நடத்துகிறவரு நம்ம நண்பர் மதன் என்கிற வெங்கடேஷ். அவங்க அப்பா அவங்க அம்மா மூணு பேர். மதன் வந்து 10th தான் படிச்சிருக்காரு. 10th முடிச்சுட்டு இந்த கடையை ஒரு 6 வருஷமாக இதே இடத்துல நடத்திட்டுருக்காரு. நம்ம நாமக்கல் கவிஞர் சொன்ன மாதிரி, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் அப்படிங்கிறதுல வந்து 10th முடித்ததுக்கப்புறம் சுயமாக ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்து அதை சிறப்பாக இன்னி வரைக்கும் கரெக்டாக பண்ணிகிட்ருக்காரு. சரி, இவங்க தொழிலில் சிறப்புன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கேரட் பீட்ரூட், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேரட் பீட்ரூட், இது ரெண்டுமே வந்து மார்க்கெட்டில் அன்றாடம் டெய்லி காலையில் வாங்கிட்டு வந்து அது ஒரு சில விதத்தில் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு 4-5 மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கிறாங்க. 5 மணி நேரம் ஊற வைக்கும் போது அதில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் சுத்தமாக தண்ணியில் வந்துடுது, அலசேடுறதுக்கு அப்புறம் வந்துடுது. அதனால தான் இவங்க ஒரே மாதிரி சுவையை கொடுக்குறாங்க. இவங்க அந்த தட்டுவடை செட்டில் கலக்கக்கூடிய அந்த தட்டுவடை செட்டு முறுக்கு, நொறுக்கலுக்கு பயன்படும் முறுக்கு, இது பார்த்தீங்கன்னா சேலம் அம்மாப்பேட்டையில் ஒரு இடத்துல வாங்குறாங்க. டெய்லியுமே போய் வாங்கிட்டு வராங்க. டெய்லியுமே போய் காலை 8:30 பஸ்ஸில் ஏறி போயிட்டு 11:30 ரெகுலராக வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ நம்ம வீட்டில் தட்டுவடை செட்டு முறுக்கெலாம் வாங்கி ஒரு 4 யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2-3 கழித்து மறுபடியும் சாப்பிட்டோம், லைட்டாக சிக்கு வாசனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி இவங்க வாங்கி ஸ்டாக் வச்சு கொடுத்தாங்கன்னா வியாபாரம் கெட்டுரும். அதனால் அன்னன்னைக்கு சிரமம் பார்க்காம டெய்லி போய் வாங்கிட்டு வராங்க. இதுதான் ஒரு இவங்களோட மிக சிறப்பான தகவல். அதனால தான் ரெகுலர் கஸ்டமருங்கிறது ரெகுலராக வராங்க. அந்த தகவல் பார்த்துட்டோம். சரி, அடுத்தது இவங்க கடையில் என்னென்ன ஐட்டம்லாம் போடுறாங்க அதையும் பார்த்துருவோம். தட்டுவடை செட்டு, முறுக்கு செட்டு, முட்டை செட்டு, ஆனியன் செட்டு, தக்காளி செட்டு, பூண்டு செட்டு, நொறுக்கல், முட்டை நொறுக்கல், மசாலா பொரி, முட்டை மசாலா பொரின்னு ஒரு 10 வெரைட்டி தான் போடுறாங்க. இது எல்லாமே விலை பார்த்தீங்கன்னா 15 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 30 ரூபா வரைக்கும் தான், 15 to 30, அதுக்கு மேலே விலையில் கிடையாது. ஆமாம், இது குழந்தைங்கள்லேருந்து கல்லூரி மாணவ மாணவிகள், பள்ளிக்கூட மாணவர்கள், பேரண்ட்ஸ்லாம் குழந்தைங்களை கூட்டிகிட்டு வந்து கூட ஒரு சில பேர் அங்கே நின்று சாப்பிட்டு போகிறாங்க. அவ்வளோ சுவையாக இருக்குது, உடம்புக்கு எந்த கெடுதலும் கிடையாது. இன்றைக்கி டீ காஃபி பலகார கடையில் போய் நாம் பஜ்ஜி போண்டா காரவடை மெதுவடை அப்படின்னு வாங்கினா கூட ஒரு சில கடைகளில் தரமான மாவு, தரமான பொருள், தரமான எண்ணெய் மிக்ஸ் பண்ணுறாங்கள நமக்கு தெரியாது. அதெல்லாம் சாப்பிடும் போது நமக்கு உடம்புக்கு ஒரு சில கெடுதல்கள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க கலக்கிற ஐட்டத்தில் எந்த வித கெடுதல் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை.
ரெண்டாவது காரணம் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த விதமான ரசாயன பொருள்னு சொல்லக்கூடிய கெமிக்கல் கலக்கறதில்ல, எந்த விதமான கலர் பவுடரும் கலக்கறதில்ல, எண்ணெய் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது, அப்புறம் ஹீட் பண்ணுறது கிடையாது, சுட வைக்கிறது கிடையாது. ஒரு சில காய்கறியை நாம் பாயில் பண்ணி சுட வைக்கும் போது அதோட சத்துக்கள் சொல்லக்கூடிய விட்டமின்ஸ்லாம் வந்து கூட செத்துடும் அப்படின்னு சில டாக்டர்லாம் சொல்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால் இவங்க ஹீட் பண்ணுற வேலையும் கிடையாது, அழகாக தேவையான ஐட்டத்தை வச்சு நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு ரெடி பண்ணி தராங்க. அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க டைம் கிடைக்கிறப்ப மேந்தனி சாப்பிட்ணும், ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும், வாய்ப்பு இருக்கிறவங்க குறைஞ்ச பட்ஜெட்டில் சாப்பிட்ணும் உடம்புக்கு நல்லதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தட்டுவடை மதநல தட்டுவடை செட்டுக்காரில் வந்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. வீட்டில் கூட நம்ம கேரட் பீட்ரூட் செஞ்சோன்னா டெய்லியும் நம்மளால் செய்ய முடியாது, வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் செய்வோம், ஆனால் இங்கே கண்டினியூவாக டெய்லியுமே கொடுக்கறதுனால அது நமக்கு ரொம்ப உடம்புக்கு நல்லது. சரி, இந்த கேரட் பீட்ரூட்டில் என்னென்னலாம் உடம்புக்கு நல்லது அதையும் பார்த்துருவோமா வாங்க. கேரட்டில் பொட்டாசியம், வைட்டமின் ஏ, வைட்டமின் B6, வைட்டமின் K1, அப்புறம் ரத்த அழுத்தத்தை குறைக்குது, கண் பார்வை கூர்மையாக வச்சுக்க உடம்புது, உடம்பில் வந்து புரோட்டீன்ஸ் அதிகம் அதிகரிக்குது, எலும்புகள் உறுதியாக இருக்கிறது உதவுது. அடுத்தது பீட்ரூட் ஜீரண சக்தி அதிகரிக்குது, இரத்த சிவப்பணுக்களை அதிகரிக்குது, உடலுக்கு குளிர்ச்சியை தருது, இரத்தத்தில் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை வெளியேற்ற பயன்படுவது, உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி உடம்புக்கு நன்மை பயக்கக்கூடிய பொருள்கள் மட்டும்தான் இவங்க பயன்படுத்துகிறாங்க. நம்ம குழந்தைங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போகிறதா இருந்தால் கூட இங்கே வந்து வாங்கிட்டு போய் அவங்களுக்கு கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது, அவ்வளோ சுத்தமாக சுகாதாரமாக செஞ்சு தராங்க. நிறைய பேர் பார்க்குறேன் வந்து பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க, ஃபோன் பண்ணி ஆர்டர் கொடுத்து வாங்கிட்டு போகிறாங்க, கப்புள்ஸ் வராங்க, லவ்வர்ஸ் வராங்க, நைட் டைமில் ஒரு சில நேரத்தில் வீட்டில் டிஃபன் அவாய்ட் பண்ணிவிட்டு ஒரு சில நேரத்தில் இந்த தட்டுவடை செட்டு, நொறுக்கல், முட்டை செட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஐட்டத்தை வாங்கி நைட்டில் வீட்டில் குடும்பத்தோடு சாப்பிட்டுட்டு நைட் டிஃபனை முடிச்சுக்கிறாங்க. அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லதான பொருள் தான் கலக்கிறாங்க செய்கிறாங்க. டைம் கிடைக்கிறவா நீங்களும் போய் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குங்க. ஒரு முறை சாப்பிட்டுட்டிங்கன்னா நீங்களும் அந்த கடைக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆகிடுவீங்க. நானும் நிறைய இடத்துல சேலம் போனால் கூட சாப்பிட்றோம், அங்கே கூட சாப்பிட்டோம்னா ஒரு சில இடத்துல வந்து வாயில் அந்த மண் கல்லெல்லாம் படுறது வாய்ப்பு இருக்குது, இங்கே அதெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. கஸ்டமர் பாருங்கள், டெய்லி ரெகுலராக கஸ்டமர் வர்றாங்க, நின்று சாப்பிட்றாங்க. நாம் அவங்ககிட்ட ஒரு சில தகவல் கேட்டோம், எப்படி நல்லா இருக்கா, எவ்வளோ நல்லா வந்துட்டுருக்கிறீங்க, எப்படி சாப்பிட்றீங்க அப்படின்னு ஒரு சில தகவல் கேட்டோம். அவங்களுக்கு சார் நல்லா இருக்குது சார், அதனால தான் சார் ரெகுலராக தேடி வரோம், டைம் கிடைக்கிற வரோம், ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் சேர்ந்துட்டு வந்து சாப்பிட்டு போகிறோம், சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு தேவையான பார்சலை வாங்கிட்டு போயிடறோன்னு சொல்லி சொல்கிறாங்க. பார்சல் கட்டி கொடுக்குறாங்க, நீட்டாக பேப்பரில் கட்டி கொடுத்துட்றாங்க, வாங்கிட்டு போயிடுறாங்க. டெய்லி வரீங்களா? ஒரு நாள் விட்டு ஒரு நாளா? டைம் கிடைப்பா டேஸ்ட் நல்லா இருக்கு. வேற எங்கேயோ சாப்பிட்ருக்கீங்களா? தட்டு வடிச்சது இங்கே எல்லாம் வேற எங்கேயோ சாப்பிட்ருக்கீங்களா இல்லை இங்கே தான் சாப்பிட்றீங்க? சாப்பிட்றீங்க, வேற எங்கேயும் சாப்பிட்றது இல்லை. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸுங்க மூணு பேர், நாலு பேர், அஞ்சு பேர் அப்படின்னு சேர்ந்து செட்டாக வந்து கூட நிறைய பேர் வந்து சாப்பிட்றாங்க. வாய்ப்பு கிடைக்குமா நீங்களும் ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க, உடம்புக்கு நல்லது. அப்புறம் தாரை டைம்ஸ் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க, புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ஏற்கனவே போட்டிருந்த வீடியோவை போய் பாருங்கள், கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் அந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் அது உபயோகமாக இருக்கும். வேறு எந்த தகவல்னாலும் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் டீட்டெயில் கேட்கலாம். அடுத்து ஒரு சிறப்பான ஒரு யூடியூப் சேனலை பார்க்க போகிறோம்.
தாரமங்கலத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் குழந்தைகள் விளையாடி மகிழக்கூடிய ஒரு தீம் பார்க் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுதான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம்.